வணக்கம் வணக்கம் அருண். தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரமோ 2 வெளியே வந்தாச்சு. நம்ம வந்து என்ன பண்ணுறது, இருக்கிறவங்களே நாமினேட் பண்ணிட்டு இருந்தா அதை பிரதீப்பை விட்டு வைக்க மாட்டீங்களாடா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. பிரதீப்பை நாமினேட் பண்ணுறாங்க, முக்கியமான பலரை நாமினேட் பண்ணுறாங்க. நம்ம எதிர்பார்த்த இருவர் வந்திருக்காங்க. அந்த இருவரில் ஒருவர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த யார் இருவர் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரமோ 2ல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கரமான பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதுல குறிப்பா மாயா அவர்கள் பண்றதும் சரி, மற்றவங்களும் சரி, சூப்பரா பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். அதுல என்ன பாலிடிக்ஸ் பண்றாங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது விரிவா பார்க்கலாம். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் நேற்றைக்கு சொன்ன மாதிரி தான், அதாவது மாயாவுக்கு வந்து பிரதீப்பை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது இங்கே தெரிகிறது. ஆனால் பிரதீப்பை நாமினேட் பண்ணால் அவர் வெளியில் வந்துடுவார், அவர் அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் போகிறவங்கள முதல்ல அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் நிறைய பேரை விஷ்ணு பேரையே காணோம். இப்போ யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா, முதல்ல மாயா, ரெண்டாவது பூர்ணிமா, அதுக்கப்புறம் ஐஷு, மணி, பிரதீப்பு, அதுக்கப்புறம் விசித்ரா. இந்த 6 பேரை நாமினேட் பண்ணது தான் இந்த ப்ரமோல வந்திருக்கு. மற்றவங்களெல்லாம் எங்கடா பண்ணீங்க? இப்போ நீங்கள் இவங்க வினுஷா ஆகட்டும், மற்றவங்களெல்லாம் வரல. பட் முழு லைவ் பார்க்கும்போது நமக்கு வருமோ என்னவோ தெரியல. பட் அது சரியான ஒரு பாதையில் போகுதா இல்லையா, நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான்டாக இருக்கணும். யார் வெளியேற்றணுங்கிற ஒரு பிளானோட பண்ணணும். முக்கியமான நபர்களை நாமினேட் பண்ணுறத விட வீக்காக இருக்கிறவங்களை நாமினேட் பண்ணி வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறது முதல்ல. அதுக்கப்புறம் விளையாடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கூட புரியல. அதாவது நீங்க நாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், யாருக்கு யாரை பிடிக்கலங்கிறத விட இவங்க நீ இவங்களை பண்ணு, நீ அவங்கள பண்ணுன்னு சொல்லி இவங்களுக்கு அரசியல் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு பிடிக்கலையே தவிர, நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு விசித்ரா வந்து யோசிச்சேன், ஐயோ நானும் இந்த வாரமுமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜோவிகாவை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஜோவிகா இல்லை, அதுக்கப்புறம் யாரு, யுகேந்திரன் கண்டிப்பா நாமினேஷன் கிடையாது, விக்ரம் வரல, மணி ஆசிஷல் வந்தாரு, நிக்சன் வரல. நிக்சன்லாம் வர வாரம் நாமினேஷன் வர மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடினாதான் மக்களுக்கு நிக்சன் ஞாபகம் வரும். அவர் கேமே ஆடாம உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி விளையாடணும் பிளான் இல்லாம வந்துட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. வேற நாமினேஷன்ல இல்லாத நபர்கள் கூல் சுரேஷும் வரல போல இருக்கு. இந்த மாதிரி கூல் சுரேஷ் வரல, ஏன்னா அவர் வந்து நாமினேஷன்ல வர்றதே கம்மின்னு நினைக்கிறேன். ஒரு 60-70 நாள் மேல இருந்துட்டு வர போல இருக்கு. பட் அதுக்கப்புறம் டாப் 5 வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை கூல் சுரேஷ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஸோ நாமினேஷன்ல அதிகமாக அடிபடாத பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் தான். வினுஷா இல்லை, யுகேந்திரன் ஆல்ரெடி இல்லைன்னா கேப்டன் அவர், ரவீனாவை கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரவீனா இல்லை, ரவீனா வரல, பட் ரவீனா பேரும் வரும்னு நினைக்கிறேன். வேற யார் இப்போ நீங்கள் இந்த இதில் யார் தப்பிக்க போறா அப்படின்னா விஷ்ணு தப்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். விஜய் வர்மாவை காணோம். இப்படி மறைந்து போன தலைகள் அப்படின்னு நிறைய இருக்கு. பட் இவங்கெல்லாம் இந்த வாரம் வந்து தங்களை வெளிப்படுத்திக்கிறது வெளிப்படுத்திக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியே வர்றதே கஷ்டம், இல்லைன்னா அப்படியே வெளில அமுச்சு விட்டுருவாங்க மக்கள். அதனால வார வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனையோட நாமினேஷனுக்கு வரணும். வந்தால்தான் அவங்க வந்து மக்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நிக்சனையும் அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. பட் பிரதீப் வந்து வார வாரம் வர்றது சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அப்படி வந்தால் தான் அவர் நம்பர் ஒன்னா தக்க வச்சுக்க முடியும், இல்லாட்டி வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால அவர் வார வாரம் வருவது தான் கரெக்டு அப்படிங்கிறத பார்க்குறேன். பார்ப்போம், ப்ரமோ 3யோட பார்ப்போம். மற்ற இஷ்யூக்களை நம்ம வந்து ஷார்ட் வீடியோஸ் போடுறோம், அதையும் பாருங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி.